நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும், வால்பாறை மற்றும் உடுமலைப்பேட்டை பல்லடம் போன்ற சபைகளிலிருந்து வந்திருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வருடம் கூட அவருடைய கிருபையினால் நாம் ஓடிவர ஆண்டவர் உதவி செய்தார். நிச்சயமாக இந்த வருடத்திலும் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்கிறதான நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனங்களை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுகிறேன். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாக படிக்க வேண்டும் என்பதற்காக. முதல் வசனம் என்னன்னு பார்க்கலாமா? ரெண்டு நாளாகவும் 15:2 சேர்ந்து படிங்க பார்க்கலாம் வசனங்களை. இதுதாங்க உண்மை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த வருடத்தில் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவரும் உங்களை விட்டு விடுவார். எவ்வளவு ஜென்டிலான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் உண்மையாய் அவரை தேட வேண்டும். தேடினால் நிச்சயமாய் வெளிப்படுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் எப்பொழுதுமே ரெடிதான். யார் தான் ஆயத்தம் இல்லை? நம்ம தான் ஆயத்தம் இல்லை. அவர் ஏதோ ஒளிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. நாம் தேடினால் அவர் நிச்சயமாய் வெளிப்படுவார். தேடாது யாருடைய குற்றம்? அவருடைய, நம்முடைய குற்றம். அவரை நாம் தான் விட்டு விடுகிறோமே தவிர அவர் நம்மை விடுவதில்லை. நம்மோடு இருக்கும் தேவன், நம்மை கைவிடாத தேவன், நமக்கு எப்பொழுதுமே தரிசனம் கொடுக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன். குறையாற்றுக்கு நம்மிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. நான் கர்த்தரை தேட வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். சரித்திரங்களை சில விஷயங்களில் நாம் சுருக்கமாக தியானித்து விட்டு ஒரே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதம் தெரிந்த மக்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகியனால உங்களுக்கு சரித்திரம் நன்றாக தெரியும். ஆகியனால மிக சீக்கிரமாக நான் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் ஆண்டவர் அவர்களை விட்டார். அப்பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகளை வைத்து அவர்களை நியாயம் விசாரித்தார். எப்பொழுதெல்லாம் சத்துருக்கள், பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள் இவர்கள் மேலே வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பினார். அந்த நியாயாதிபதிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்தப்பட்டார்கள். நியாயாதிபதிகளினுடைய கடைசி காலத்திலே வரும் பொழுது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 21:25 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இஸ்ரவேல ராஜா கிடையாது, அவனவனுக்கு என்னென்ன தோணுச்சோ அப்படிதான் நடந்துட்டு இருந்தான். உங்களுக்கு புரியறபடி சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய சாலையினுடைய விதிகள் கீப் லெஃப்ட், இடதுபுறமாக சொல்லணும். ஆனா ஒருத்தன் சொல்றான், நான் வலதுபுறம் போவேன், இடதுபுறம் போவேன், குறுக்கவும் போவேன்னு சொல்றான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இன்னும் புரியற மாதிரி சொல்றேன் கவனிங்க. சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா நான் உட்கார்ந்துட்டும் கேட்பேன், நான் படுத்துட்டும் கேட்பேன், நான் உருண்டுட்டும் கேட்பேன், நான் பாடிட்டும் கேட்பேன், நான் செல்போனை வச்சுட்டும் கேட்பேன் அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த கதை. நான் எப்படி வேண்டுமானாலும் கேட்பேன், பிரசங்கம் பண்றதா உன்னோட வேலை, நீ பண்ணிட்டு போ. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். இஸ்ரவேல்ல ராஜா இல்லை, நியாயாதிபதிகளே கடைசி நியாயாதிபதியும் கடைசி தீர்க்கதரிசியும் கடைசி ஆசாரியனுமாயிருந்த சாமுவேல், இந்த சாமுவேல் காலத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்றால்,
ஒன்று சாமுவேல் 8:5 இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல முறையிட்டார்கள். சாமுவேல் தேவனுடைய மனிதன், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர், கர்த்தரிடத்துல பட்சமாய் பாசமாய் நடந்து கொண்டவர். அவரிடத்துல போய் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மற்ற தேசங்களைப் போல ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவரிடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், ஜனங்கள் இப்படி கர்த்தரை தள்ளுகிறார்களே, என்னையும் தள்ளிவிட்டார்களே. கர்த்தர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, 1 Samuel 8:7, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாத படிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். கர்த்தரை தள்ளிவிட்டார்கள், ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். முதல் ராஜா யார்? சவுல். இவனைத்தான் இஸ்ரவேலினுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். சாமுவேலுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பாருங்கள், இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான், ஆசாரியனாயிருந்தான், தீர்க்கதரிசியாயிருந்தான், முதல் ராஜாவையும் இரண்டாவது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணுகிற வேலையை கர்த்தர் சாமுவேல் இடத்துல தான் கொடுத்தார். சவுல் இவன் தான் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா. நாளைய தினத்திலே ஞாயிறு ஆராதனையிலே இந்த சவுலை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம், ஆண்டவருக்கு என்ன பின்னணியம் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தேவனுடைய தலைவர்களை குறித்து நாளை நாம் கேட்கப் போகிறோம், இன்றைக்கு நாம் சவுலை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த சவுல் என்கிறதான இந்த பெயரினுடைய பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு? சவுல், ஆமா, நீங்கள் கேட்டீர்கள். சவுலுங்கிற பெயருக்கு என்ன பொருள்? நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு ராஜா யாருப்பா அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன தெரியும், யாரை தெரியும் ராஜாவை கொடுத்தாரு? நீங்கள் கேட்டீர்கள் பெயர் உள்ளவனுமே ஆண்டவர் ராஜாவை கொடுத்துட்டார். ஒருத்தன் ஒருத்தன் பார்த்து சொல்லுவான், ராஜா பெயர் என்ன? நீங்கள் கேட்டீர்கள் கொடுத்துட்டார் ஆண்டவர். யார் கேட்டது? சவுல் ஆண்ட வருடம் முழுவதிலும் மக்களுக்கு என்ன புரியும், என்ன புரிய வைத்தார்? கேட்டது நீ, கேட்டது நீ, கேட்டது நீ. சவுலுடைய ராஜ்யபாரம், சவுலுடைய அரசாட்சி ஒரு சரியான அரசாட்சியாக இருக்கவில்லை. கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் தாவீது. தாவீதனுடைய பெயரினுடைய பொருள் என்ன தெரியுமா? அன்புக்குரியவன். யாருடைய அன்புக்குரியவன்? தேவனுடைய அன்புக்குரியவன். ரெண்டு பேருக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சவுல் அரசாட்சி செய்கிறான், ஆரம்பத்தில் அவனுடைய அரசாட்சி ரொம்ப மேக்னிஃபிஷன் பிகினிங்கா தான் இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பமாகத்தான் சவுலினுடைய ஆரம்பம் இருந்தது. ஆனால் நாள் போக்கிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவன் விலகி போனான், கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு அவன் விலகி போனான், கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு அவன் விலகி போனான். ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவனுடைய ஆட்சியிலே மிகவும் கொந்தளிக்க தொடங்கினார்கள். இதிலே இஸ்ரவேலினுடைய பரம விரோதிகள், பரம எதிரிகள் என்று சொல்லுகிறதான பெலிஸ்தியர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சவுலுக்கு விரோதமாக போரிட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 Samuel 28:4 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 Samuel 28:4 கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான், அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப ரெண்டு பேரும் போரிடுவதற்காக, ஒருவர் பெலிஸ்தியர்கள் சூனேமிலும் இஸ்ரவேலர்கள் கில்போவாவிலும் பாளையம் இறங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். கவனிங்கள், இங்க மேப் உங்களுக்கு தெரியுது. கில்போவா மலை எங்கே இருக்கிறது, சூனேம் எங்கே இருக்கிறது என்பதை தெரியவீர்கள். நடுவில் இருக்கிறது ஜஸ்ரீல் வேலி. இங்கேதான் அர்மகதோன் யுத்தம் நடைபெறப் போகிறதான அந்த பள்ளத்தாக்கு இங்கேதான் இருக்கிறது. பாருங்கள், இந்த கில்போவா என்கிறதான மலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஜெஸ்ரேல் பள்ளத்தாக்கினுடைய தெற்கு பகுதி முழுவதையும் அடைத்திருக்கக்கூடிய மலைதான் கில்போவா மவுண்டன்ஸ். ஸோ இங்க மேப்ல பாருங்க, இதுதான் கில்போவா மலை. அதற்கு பின்னால தெரிகிற பள்ளத்தாக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளத்தாக்குல தான் யார்
பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். மலையிலே இஸ்ரவேலர்கள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் பெலிஸ்தியர்களால் நிரப்பப்பட்ட சேனை. என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால், 1 சாமுவேல் 28:4 நாம் படித்தோம், இஸ்ரவேலர்கள் கில்போவா மலையிலும் பெலிஸ்தியர்கள் சூனேமிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்பொழுது 1 சாமுவேல் 28:5 என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள். எப்பேற்பட்ட ஒரு வசனம், பெலிஸ்தியரின் பாளையத்தை பார்த்து பயந்து நடுங்குகிறான். அவனுடைய இருதயம் தத்தளிக்கிறது. உன்னுடைய இருதயம் தேவனோடு இருந்தால் தத்தளிக்காது. உன்னுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது, உன்னுடைய இருதயம் தேவனை விட்டு விலக்கி இருக்கிறது, அதனால் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தது? பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். சவுல் அந்த பாளையை பார்த்து கணக்கு போடுகிறான். எத்தனை கூட்டம் என்று சொல்லுகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து இவன் பயந்து நடுங்கிவிட்டான். நடந்த சம்பவம் என்ன என்பதை கவனியுங்கள். 28:6 சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இங்கதான் நாம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்று நன்றாய் கவனிக்க வேண்டும். சவுல் கர்த்தரை தேடுகிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது பதில் தரவில்லை. ஊரீம் என்று சொல்லும் பொழுது ஆசாரியனுடைய ஏப்போத்தில் இருக்கிறதான ரெண்டு கல்லில் ஒரு கல், ஊரீம் வெள்ளைக்கல், தும்மீம் கருப்பு நிறக்கல். ஏன் வேதத்தில் உரீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உரீம்னா பாசிட்டிவ், நீ யுத்தத்திற்கு போ, கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் ஊரீமை எடுத்து காண்பிக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் இடத்திலிருந்தும் எதுவும் வரவில்லை. இல்லாவிட்டால் படுத்திருக்கும் பொழுது யோசேப்பு கண்ட சொப்பனத்தை போலவோ, பழைய ஏற்பாட்டிலே அல்லது புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு கண்ட சொப்பனத்தை போலவோ கர்த்தர் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. யோசேப்புக்கு என்ன சொப்பனம் கண்டதா? தாயும் தகப்பனும் உன்னுடைய சகோதரர் அத்தனை பேரும் உன்னை வணங்குவார்கள். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்புக்கு என்ன சொப்பனம்? மரியாளை தள்ளிவிடாது, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியினால் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொப்பனத்தினாலாவது வரவில்லை, உரீம் என்கிறதான வெள்ளை நிற கற்களினாலே கூட வரவில்லை, தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்தும் வரவில்லை. சவுல் கர்த்தரை விசாரித்த பொழுது. அப்ப என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கும் தேவனா இல்லாவிட்டால் ஜபத்தை கேட்காத தேவனா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே வருகிறது. நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கும் தேவன் என்பதை எத்தனை பேர் நீங்கள் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு எழிலே சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவனிடத்துல குறை இல்லை, குறை நம்மிடத்தில் இருக்கிறது. குறை யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. கவனியுங்கள், விசாரித்தான் என்கிறதான அந்த பதம், தமிழ் வார்த்தை எபிரேய மொழியில ஷாஆல், ஷாஆல் சொல்லுங்க. ஷாஆல்னா சும்மா ஜஸ்ட் கேட்கிறது. இப்போ ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு டைம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மேம்போக்காக கேட்பது. இல்லாவிட்டால் ஒரு பொருளை பார்க்குறோம், போகிற வழியில் நம்ம வாங்க மாட்டோம், இதை கேட்போம்ல இதில் என்ன விலைய, அதுக்கப்புறம் அந்த விலை கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி கேட்டான் சவுல். எத்தனை பேர் ஒரு தடவையாவது ஒரு பொருளினுடைய விலையை கேட்டுட்டு வாங்காம வந்திருக்கீங்க? கை தூக்காமீங்க பாப்பீங்க. எல்லாருமே கேட்டுட்டு வாங்காம தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி எல்லார் சார்பாக ஒருத்தர் பதில் சொல்றாரு பாருங்க, அங்கதான் சிறப்பு. ஏன் நீங்க தனித்தனியா கேட்டுட்டு இருக்கிறீங்க? எங்களுடைய வழக்கமே இதுதான்டார். அவர் கேட்போம் வாங்க மாட்டோம். ஷால் அப்படிங்கிற சொல்றது மேம்போக்காக கேட்பது. ரபிமார்கள், கவனிங்கள், இந்த வசனத்தை படித்துவிட்டு, எந்த வசனத்தை படித்துவிட்டு, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று சொல்லி இந்த வசனத்தை படித்துவிட்டு அவர்கள் சிரிக்கிறார்கள் கிண்டலாக. சவுல் கர்த்தரிடத்தில் கேட்டானா? சவுல் கர்த்தரிடத்துல ஜெபித்தானா? சவுல் கர்த்தரிடத்துல விசாரித்தானா?
இல்லை என்பது அவர்களுடைய பதில். இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் கேட்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். கவனிங்கள், 1 சாமுவேல் 28:7 என்ன சொல்லுகிறது? சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள் என்றார்கள், அவளிடத்திலே போய் நான் விசாரிக்கிறேன். அப்ப எங்க இருக்கிறான் கேடுங்கன்னு சொல்லும் பொழுது எந்தோரில் அவள் இருக்கிறாள். நீங்க கில்பாவா மலையை பார்க்கிறீர்கள், கில்பாவா மலையினுடைய பள்ளத்தாக்கில் இருக்கிற பாளையத்திலே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெலிஸ்தியர் இருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தியரை தாண்டி இருக்கிற பட்டணம் தான் எந்தோர் என்கிற பட்டணம். இப்ப என்ன பண்ணணும், எந்தோருக்கு போகணும், யார் வழியா தான் போகணும்னு சொன்னா பெலிஸ்தியர் வழியா தான் போகணும். என்ன கொடுமை பார்த்தீங்களா இவனுக்கு, இப்போ வழியே இதுதான். ஒருவேளை அவன் கிழக்கு புறமாக அந்த பள்ளத்தாக்கு மலையெல்லாம் சுற்றி போக வேண்டும் என்று சொன்னால் பல நாள் பிரயாணம், அதற்கு வாய்ப்பே இல்லை. இவன் பெலிஸ்தியரின் பாளையத்தின் வழியாகத்தான் போயிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த வரைபடங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறது. எந்தோர் எங்கே இருக்கிறது என்பதை பாருங்கள், சூனேம் எங்கே இருக்கிறது என்பதை பாருங்கள், கில்போவ மலை எங்கே இருக்கிறது என்றே பாருங்கள். பெலிஸ்தியரினுடைய பாளையத்தின் வழியாக இவன் போகிறான் எந்தோரை நோக்கி. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, 1 Samuel 10:13 சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடிந்த நிமித்தமும் செத்து போனான். இப்ப இந்த வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது, சவுல் கர்த்தரை தேடவில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டது. அப்போ நம்முடைய பார்வையிலே சவுல் கர்த்தரை தேடினான், கர்த்தர் பதில் கொடுக்காததுனால தான் அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான் என்று சொன்னால் நாமும் என்ன செய்வோம் என்று சொன்னால், ஒருவேளை கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கலைன்னா நமக்கு வேற ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம வச்சிருவோம். நாம் கர்த்தரை தேடினால் நமக்கு அவர் வெளிப்படுவார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார், நாம் அவரோடு இருந்தால் அவரும் நம்மோடு இருப்பார். சவுல் கர்த்தரை தேடினானா? நாளாகம புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சவுல் கர்த்தரை தேடவில்லை. கவனிங்கள், நடந்த சம்பவம் என்ன? 1 Samuel 28:8 வாசியுங்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு இவனுடைய நிலைமை, ராஜா ராஜ வஸ்திரம் தரித்திருந்தாயே, உன்னுடைய ராஜ வஸ்திரம் என்னானது? பகலிலே மிக தெளிவாகவும் கம்பீரமாகவும் படைகளோடு போக வேண்டியவனாயிருக்கிறாயே, நீ ஏன் இரவில் போகிறாய்? நீ கர்த்தரை தேடி இருப்பாய் என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கிற ராஜாவின் அபிஷேகத்தோடு நீ போயிருக்கலாமே. நீ கர்த்தரை தேடி இருப்பாய் என்று சொன்னால் நீ இரவில் போகாமல் பகலில் போயிருக்கலாமே. உன்னுடைய வஸ்திரங்களை களைந்து நீ வேஷத்தை மாற்றிக்கொண்டு போனால்தான் பெலிஸ்தீரின் பாளையத்திற்குள்ளாக வழியாக போய் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்திலும் போக முடியும். இதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கவனிங்களேன், சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தினுடைய துவக்கத்திலே தேசத்தில் இருக்கிற குறி சொல்லுகிறவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் விரட்டி விட்டான். ஒருவர் கூட என்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னவன். ஆனால் இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சொல்லுகிறான், நான் அஞ்சனம் பார்க்க மாட்டேன். கவனிங்க, நான் அஞ்சனம் பார்க்க மாட்டேன். காரணம் என்னன்னா, சவுலுங்கிற ஒரு ராஜா அஞ்சனம் பார்க்கிறவர்களெல்லாம் தேசத்தை விட்டு விரட்டிட்டாரு, நான் பார்த்தேன்னா என்னை துரத்திடுவார், ஆகியல நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்றா. யார்கிட்ட சொல்றா? சவுல்கிட்டயே சொல்றா. வெட்கமா இல்ல உனக்கு? சவுலே, உன்னிடத்திலே அவள் சொல்லுகிறாளே, உன்னுடைய ராஜ்யபாரம் எப்படிப்பட்டதாய் இருந்தது, எப்படிப்பட்ட மேன்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னுடைய மேன்மை எங்கே போனது, உன்னுடைய மகிமை எங்கே போனது, உன்மேல் இருக்கிற ராஜா என்கிறதான அந்த ராஜ அபிஷேகத்தை அபிஷேகம் எங்கே போனது, எல்லாவற்றையும் இழந்து போனாயே. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அவனிடத்திலேயே சொல்லுகிறாள், சவுல் என்கிற ராஜா எங்களை விட்டு வைக்க மாட்டான். அவன் சொல்றான்,
அதெல்லாம் ராஜா ஒன்றும் சொல்ல மாட்டார், நீங்க பார்த்து பாருன்ட்டான். இவன் தானே அவன், வந்திருக்கிறதே அவன் தான். இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோடு தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்கள். நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஸ்கூல்ல சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்ப நாங்கெல்லாம் போக மாட்டோம். அவங்களே சொல்லிடுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டே அவங்க சினிமாக்கு வரமாட்டாங்கடா, அவங்க சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்கடா. ஆனா இன்னைக்கு அப்படியே நிலைமை இருக்கு, எல்லா நிலைமையும் மாறி போச்சு. ராத்திரியில போகிறான், ராஜ வஸ்திரத்தை களைந்து விட்டு வேஷம் மாறி போகிறான். என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தை அவன் கை கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் இழக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ராத்திரியில் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பயங்கர பராக்கிரமசாலியாய் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். நீங்கள் எதையும் எதிர்கொள்ளலாம். சொல்லுவீங்களா? நாளாகமத்தின் புஸ்தகம் 10:13 வசனத்தை நாம் வாசித்தோமே, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சவுல் கர்த்தரிடத்துல விசாரிக்கவில்லை என்கிறதான அந்த இடத்திலே தராஷ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தரை தராஷ் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்தான்? கர்த்தரிடத்துல ஷால் என்கிறதான கேள்வி வைக்கிறான். தராஷ் என்கிறதான அந்த பதத்தை பயன்படுத்தினால் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், சில செயலை நிறைவேற்றும்படி சிலரிடம் கேட்பது, எதையாவது கோருவது, அதாவது டிமாண்ட் பண்ணுவது. அப்படின்னா நீங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு போலீஸ்காரர் உங்களை நிறுத்தி, தம்பி டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்டானா உங்களால் தப்பிக்க முடியுமா? அதுதான் டராஷ், டிமாண்ட் பண்ணுவது. தம்பி லைசன்ஸ் எங்க எடுன்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்தாகணும்? அப்படி கர்த்தரிடத்துல டிமாண்ட் பண்ணலீவன். இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், மேம்போக்காக கேட்டு விட்டான். 1 Samuel 10:13 அவன் ஆண்டவரிடத்தில் முன்மையாய் கேட்கவில்லை என்கிற விஷயத்தை சொல்லுகிறது. கவுனிங்கள், 1 Samuel 28:6 விசாரித்தான் இல்லை. 1 Samuel 10:13 அவன் உண்மையாய் விசாரிக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறது. டராஷ் என்கிறதான வார்த்தை பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை கண்டுபிடிப்பதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடத்தில் கர்த்தரை கண்டுபிடிப்பதிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுத்தினீங்கன்னா தான் அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சும்மா தேடுனா, அப்படி பண்ண இப்படி பண்ண, முழங்கால் பண்ண, சும்மா ஜெபம் பண்ணிட்டேன், ரெண்டு அன்னிய பாஷையை பேசிட்டேங்கிறது வேலைக்காகாது. முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் தேட வேண்டும். கவுனிங்கள், இந்த வசனத்தை பாருங்க. இப்போ 1 Samuel 28:7 சேர்ந்து வாசியுங்கள். இந்த இடத்துல நான் அவளிடத்தில் விசாரிப்பேன்னு சொல்றான்ல சவுல், அந்த இடத்துல டராஷ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். சவுலே, நீ கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது மேம்போக்காக கேட்டுவிட்டு, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்துல வரும் பொழுது உன்னையே தன் ஈடுபடுத்தி உன்னுடைய இருதயத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து கேட்கிறாயே, இதை நீ கர்த்தரிடத்துல செய்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மனிதர்களிடத்துல போகும் பொழுது நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம், நம்மை அவர்களிடத்திலேயே ஒப்பு வச்சிடறோம், சரணாகடை அடைஞ்சிடறோம், உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு கதறோம். ஆண்ட இடத்துல வரும் பொழுது பார்த்து பண்ண, ஏதோ போன போட்டு பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, முடிஞ்சா பாருங்க, முடியலன்னு விட்டுருங்க. இதை நீ கர்த்தரிடத்துல செஞ்சிருக்கணும். கர்த்தரிடத்துல செய்ய வேண்டியதை அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்திலும், அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்துல செய்ய வேண்டியதை கர்த்தரிடத்திலும் நீ மாற்றி செய்கிறாய். எவ்வளவு வேதனையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். டராஷ், என்னை நான் முழுமையுமாக கர்த்தரிடத்துல ஈடுபடுத்தி கர்த்தரை தேடினால் கர்த்தரை நிச்சயமாய் கண்டுபிடிப்பேன். சவுல் தேடினானா? தேடவே இல்லை. 3 எபிரேய வார்த்தைகள் இருக்கிறது, பேஷ், தராஷ், ஷாஆல். இந்த 3 எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பக்கேஷ் என்று சொல்லும் பொழுது வேண்டுவது, விண்ணப்பம் செய்வது, ரெக்வெஸ்ட் பண்றது, தயவு செய்து சொல்லுங்க. அப்ப உங்களை நீங்கள் தாழ்த்துவது, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களை தாழ்த்தணும்.
இத்தனை வருடம் நீங்கள் தாழ்த்தாமல் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வருடத்திலாவது உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். டராஷ் என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது டிமாண்ட் பண்ணுங்க, கோருங்க, ஆமாண்டவரே உம்மை விட்டால் எனக்கு வேற வழியே கிடையாது. எப்படி பிள்ளைகள் நம்மிடத்துல டிமாண்ட் பண்ணுது, டிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? இந்த ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு வேற ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட யாருமே கேட்டது கிடையாதா, இந்த ட்ரெஸ் தான் வேணும், வேற ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கி கொடுத்து அது வேண்டாம்னு சொன்ன ட்ரெஸ்ஸை எத்தனை நாளுக்கு இப்போ எத்தனை பிள்ளைகள் இதுவரைக்கும் போடாம வச்சிருக்காங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கல, இதுவரைக்கும் போட்டவே இல்லைங்க அவங்க வச்சிருக்காங்க. கை தூக்கி காமிங்க பார்க்கல. ஆ, நாங்கள் வாங்கி கொடுத்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் போடவே மாட்டாங்க. நான் கேட்டது தான் எனக்கு வேணும். பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் இந்த நாளிலிருந்து டராஷ் அவரை தேடணும், டிமாண்ட் பண்ணணும். சும்மா மேம்போக்காக கேட்டுவிட்டு போகக்கூடாது. சவுல் அப்படி கேட்டதுனால தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நாம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம், உடன்படிக்கையின் மக்கள் நாம். ஒரு நாளும் தோற்றுவிடவே கூடாது. எப்பொழுது நமக்கு தோல்வி வரும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இல்லாமல் இருந்தால் நமக்கு தோல்வி வந்துவிடும். கர்த்தரை நாம் தேடாமல் இருந்தால் நாம் தோற்று விடுவோம். கர்த்தரை தேட வேண்டும். மூன்று வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னேன், பகேஷ், டராஷ், ஷாவ். இப்பொழுது சில வசனங்களை நான் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த வசனங்களை நீங்கள் படிக்க போகிறீர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிற வசனங்கள். இந்த வசனங்களிலே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லுகிற வருகிற வார்த்தைகளிலே கண்டிப்பாக ஷால் என்கிறதான வார்த்தை இடம்பெறவே கிடையாது. எய்தர் பக்காஷ் ஆர் டராஷ். சேர்ந்து படிக்கலாமா ஒவ்வொரு வசனமாக? ஏசாயா 8:19, 19:20 சேர்ந்து படியுங்கள். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப இந்த இடத்துல விசாரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது டராஷ், யார் இடத்துல விசாரிக்க கூடாது, யார் இடத்துல டராஷ் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது? குறிகாரனிடத்திலும் முணு முணு என்று ஓதுகிறவனிடத்திலும் அஞ்சனம் பார்க்கிறவனிடத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நம்ம விசாரிக்க கூடாது. கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நாம் விசாரிக்க வேண்டும். சரி, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு என்னங்க வழி? எது ஒண்ணு மட்டும்தான் வழி? பைபிளை தூக்கி காமிங்க, வேதாகமத்தை தூக்கி காண்பீங்க. இதுல கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். வசனம் சொல்லுது, குறிகாரன் இடத்துல போகாதே, முணு முணுன்னு ஓதரவன் இடத்துல போகாதே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ பெரிய மாலைகளை போட்டு நிறைய நெற்றி நிறைய ஏதாவது சில காரியங்களை வைத்து கொண்டு வேறு மாற்று வஸ்திரம் தருத்தி கொண்டிருக்கிறவன் தான் குறிகாரன், அவனிடத்துல தான் போகக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்திலும் குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், இருக்கிறாங்களா இல்லையா? 3 மாசத்துல உனக்கு இது நடந்துடும், 3 வாரத்துல உனக்கு இது நடந்துடும். வேதத்தையே ஒதுக்கி வைத்து விட்டு குறி சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவ உலகத்திலும் இருக்கிறார்கள், அவர்களையும் பின்பற்றி விடாதீர்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்றே ஒன்று வேதம் மட்டும்தான். வேதத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் உங்களை வழி நடத்தும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? நடத்துமா நடத்தாதா? போய் நான் வாக்கு தத்தம் கொடுக்கிறவங்களை கேட்கிறேன், நான் குறி சொல்றவங்கள இடத்துல போறேன், நான் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்துல போகிறேன். தயவு செய்து எல்லாவற்றையும் நிறுத்தி விடுங்கள், இந்த வேதத்தின்படி நடவுங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சொல்லுங்க மக்கள் என் கூட சேர்ந்து, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இதைத்தான் கவனிக்கணும். இதை கவனிக்கிறத மட்டும் ஆளுகளை போய் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு வச்சுக்காத. அவர் வாட்ஸ்அப்பில் வர்றாரா, அவர் டிவியில் வர்றாரா, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வர்றாரா, இல்லை யூடியூப்ல வர்றாரான்னு போய் அவர் ஏதாவது வார்த்தை சொல்லுவாரான்னு கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வருடத்தில் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? கை ஒத்தி காமிங்க.
இதைத்தான் நீங்க கவனிக்கணும். இதை தவிர வேற எதையும் கவனிக்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், இந்த வார்த்தையின்படி இல்லாவிட்டால் கேட்கிற ஜனங்களுக்கு என்ன இல்லையாம்? விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லிவிட்டது, விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் இல்லாவிட்டால் என்ன பொருள் என்று சொன்னால் அவனுக்கு இருள் தான் இருந்து கொண்டிருக்கும். வெளிச்சம் எப்ப வரும்? காலையில வரும். காலையே வரல, விடியவே இல்லை என்றால் என்ன பொருள்? இருள், இரவு தான் இருந்து கொண்டிருக்கும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதன்படியே சொல்லுங்கள், இதன்படியே கேளுங்கள், இது என்ன சொல்லுகிறதோ செய்யுங்கள். நிச்சயமாக தேவனுடைய ஊழியக்காரனாகியான இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், விடியற் காலத்து வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் தேவனுடைய வார்த்தையை? அடுத்த வசனத்தை படியுங்கள், எரேமியா 29:13 சேர்ந்து படிக்கலாமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பக்கேஷ் ஷால் கிடையவே கிடையாது. முழு இருதயத்தோடும் என்னை தேடுங்கள், தேடினால் என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் எரேமியா 29:13 என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்? எத்தனை பேர் இருக்கீங்க எரேமியா 29 சொல்லுங்க. எரேமியா 29:13 என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். தெளிவ சொல்ல, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாட்டு ரொம்ப அழகான ஒரு பழைய காலத்து பாட்டு இருக்கு. ஒரு பக்தன் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி தேடுறான், ஓடுறான், எங்கெங்கெல்லாம் போய் தேடுனே அப்படின்னு சொல்லி சொல்றார். இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பாடுவார். அதுல ஒன்று சொல்லுபார் பாருங்க, பனி படர்ந்த மலையின் மேல் காண முடியுமா? முடியுமா? பனி கரடி வேணா பார்க்கலாம், இயேசு அங்க அங்கேயே பார்க்கறது, வேதத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். எத்தனை பேர் இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? 118 ஒரு வார்த்தை அழகா கேட்டோம், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் யார்? அவர் சத்தமா சொல்லுங்க, இயேசு. இயேசு என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள், உபாகமம் 4:29 அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். எத்தனை இடத்துல தேடுதல் வருது? தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் பக்கேஷ், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது பராஷ் கண்டடைவாய். அப்போ என்னை ஒப்பு கொடுத்து விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தாழ்மையோடும் அவரை தேடும் பொழுது நான் கண்டடைவேன். நிச்சயமாய் கண்டடைவீர்கள். நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, எங்க கர்த்தரை கண்டுபிடிப்பதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வேறு எதுவுமே இருக்க முடியாது. யாரை கண்டுபிடிக்க வேண்டும்? கர்த்தரை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயா 55:6 சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதிகாலையில தேடணும் ஆண்டவரை. வேதத்தை அதிகாலையில் படிக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் இருக்கிற சில யூத் கேர்ள்ஸ டெய்லி வசனம் படிச்சு, நீங்க என்ன வசனம் படிச்சீங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பணும்னு சொன்னேன். சில சமயமெல்லாம் காலையில 5:30 அனுப்பிடுவாங்க. ஆதி ஆகமம் படித்தேன், லேவியர் ஆகமம் படித்தேன், எண்ணாகமம் படித்தேன் சொல்லி பிள்ளைகள் அனுப்புவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான் காலையிலேயே. வசனம் படிக்கிற, வேதம் படிக்கிற எல்லாரையும் சொல்லுகிறேன், தயவு செய்து காலை எழுந்த உடனே உங்களுடைய கண்களை வேதத்தில் விழியுங்கள். கர்த்தரை கண்டுபிடிப்பீர்கள். அந்த நாள் முழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். டராஷ் 105:3-4 சேர்ந்து வாசிக்கலாம், சேர்ந்து படியுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 3 பக்கேஷ், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. 4 ரெண்டு முறை வருகிறது, நாடுங்கள் தேடுங்கள். நாடுங்கள் பக்கேஷ், தேடுங்கள் டரேஷ்.
நான் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த வசனங்கள் அனைத்தும் உங்களை ஒரு விஷயத்தை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லுகிறது, ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வருஷத்திலே? கர்த்தரை தேட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இந்த வருஷத்துல என்ன செய்யணும் சொல்ல சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல ரெண்டு மாடு வாங்கி நான் பால் கறக்கலான்னு பார்க்குறேன், நல்லது. ஒரு 10 ஆட்டுக்குட்டி வாங்கலான்னு பார்க்குறேன், நல்லது. ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கலான்னு பார்க்குறேன், நல்லது. இதெல்லாம் பண்ணணும் இந்த வருஷத்தில், இதெல்லாம் நான் நடத்துவேன். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் முதல்ல யாரை தேடணும்? யாரை தேடணும்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், மரியமா அந்தம்மா புள்ளச்சிக்காரம்மா பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை முதல்ல தேடுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், தேடுங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து முதல்ல கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை முதல்ல தேடுங்கன்னு சொல்லுங்கள். டராஷன் சொல்லுங்கள், என்னையே ஒப்பு கொடுத்தல், முழுமையுமாக ஒப்பு கொடுத்தல். 22:26 சேர்ந்து படியுங்கள், பார்க்கலாம். புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹார்ட் அட்டாக்கே வராதுன்ட்டார். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா, சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வந்து பின்னால் இருக்கிறவங்க தான் சத்தமாக அலேலியோ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது, முன்னால் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் பின்னால் இருக்கிறவங்களை கேட்டுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள். முன்னால் இருக்கிறவங்க தான் சத்தம் போடுறாங்களா, பின்னால் இருக்கவங்க சத்தம் போடுறாங்களா, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பின்னால் இருக்கிறவங்க ஒரு அலேலியோ சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிஞ்சுதா யார் சத்தம் போ அலேலியோ சொன்னான்னு சொல்லி? சத்தம் வந்ததெல்லாம் பின்னால் இருந்து, முன்னால் இருக்கிறவங்க சொல்லவே இல்லை. முன்னால் இருக்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் அந்த சத்தத்தை அடிக்க முடியல. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அப்ப காலையில கர்த்தரை தேடுறது எதற்கு? துதிக்கிறதற்கு. எனக்கு தெரியும், நிறைய வீட்டில் வந்து இரவுல பாடி ஜோம் பண்ணுவீங்க, வசனம் படிப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா நிறைய வீட்டில் பகல்ல காலையில எந்திரிச்சு பாடி ஜோம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா எப்போதுமே நைட்டு ஜோம் பண்றாரோ இல்லை நைட்டு சீக்கிரம் படுத்துருவாரு, காலையில தான் பாடி ஜோம் பண்ணுவார். எந்திரிச்சிட்டு காலையில எந்திரிச்சிட்டு 6 மணியை பட்டி உட்கார வச்சுட்டு காலையில பாடுவார், அழகா பாடுவார். அருணோதயம் எழுந்தேடுவோம் பரநேசுவை துதிப்போம், அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே. ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதற்கு. அது ஒரு நாளைக்கு பாடுவார். அடுத்த நாள் வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வந்து நின் திரு கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. இது ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் பாடுவார், காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். முதல் சரணம் பாடுற வரைக்கும் நல்லா போகும், ரெண்டாவது சரணம் பாடும்போது நாங்கள் எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஹை பிச்சில் எழுப்பாரு. யஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், 100 அடி விழுங்க எங்களுக்கு எந்திரிக்கலாம். இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைங்களை அடிச்சா ஒத்துக்குவாங்களா? எழுப்புனாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் அப்படிங்குதுங்க, பெட்ஷீட்டுக்குள்ள இருந்துட்டு உருமுது. ஏய் யார் அம்மா அப்பாவை பார்த்து என்னன்னு கேட்டா, ஆ உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? 2 மணி வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு முடிச்சிருக்கிற? செல்போன் பார்க்கணும் இல்லை வாட்ஸ்அப் பார்க்கணும், பதில் சொல்லணும், சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் அனுப்புறாங்க, விளையாட்டா இருக்குது. நல்ல உற்சாகம் எங்க அப்பா இருக்காரு வச்சுக்கோங்களேன். காலையில கதிரவன் தோன்றும் கால இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும்
கால இதே. இப்படி பாட்டுக்கு லைனை வச்சிருக்காங்க காலையில் பாடுறதுக்குன்னு. ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கிடையாது, லைனாக இருக்கும். நிறைய பாட்டை மறந்துட்டேன் நான். திருச்சபை நிசப்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் குடும்பமாக காலையில் எழுந்து பாடி தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்கு நீங்கள் இந்த வருடத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அது. வெரி 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 இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாயந்தரம் நீங்கள் நல்ல வயிறு முட்டை சாட் போட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடி அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி எப்படா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கும், ஈஸி. ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எழுந்திருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடும்பீங்க பாருங்கள், அந்த பாடுறதுக்கு அந்த தொண்டையே செட் ஆகாது. ஆனால் அந்த தொண்டையை செட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த தூக்கத்தில் எழுந்திரிச்சு பேசும்போது தெரிஞ்சிடும், இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு போல தெரியுதுன்னு. கண்டுபிடிச்சிடறோம் இல்லை தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். என்ன காரணம்? அந்த பேசுறதே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டையே வித்தியாசமாக மாறி இருக்கும். அந்த தொண்டையில் நீங்கள் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு பாடணும். இன்றைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சிருப்பீங்க. நிச்சயமாக சர்ச்சுக்கு போகணும், போய் பாஸ்டரை பார்க்கணும், ஆராதனையை பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. இனி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேத்தா எந்திரிச்சிட்டமில்ல, இன்னைக்கு கொஞ்சம் படுத்துக்கலாம்னு சொல்லி படுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் 9 மணி வரைக்கும் தூங்கலாம் தான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் நாம் வீண் பண்ணவே கூடாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? யாக்கோபு 4:8 சேர்ந்து வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம் எல்லாரும் பாவிகள் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நான் ஒத்துக்கிறேன், நான் பாவின்னு சொல்லி. நான் என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய கைகளை சுத்திகரிக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் என்னோடு சேருவார். நான் விலகிட்டேன்னா அவர் விலகிடுவார். நீங்க போட்டு ஆண்டவர் வற்புறுத்துகிற தேவன் அல்ல. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் ஒருவேளை இப்படித்தான் வற்புறுத்துவாரோ அப்படின்னு நினைக்கலாம். எதனால தெரியுமா? பாஸ்டருக்கு வற்புறுத்துறாங்கல்ல, வந்துருங்க வந்துருங்க, வராம இருந்துடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க, நின்றாதீங்க, நேரத்திலேயே வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. ஒருவேளை ஆண்டவர் அப்படிதான் இருப்பாரோ, பாஸ்டரே இப்படி இருக்காரு, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே, ஆண்டவர் அதுக்கு மேல இருப்பாரோன்னு நீங்க நினைக்கலாம். பாஸ்டர் வேணா அப்படி இருக்கலாங்க, ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை நாளாலும் வெயிட் பண்ணுவாருங்க, போகவே மாட்டார். நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருப்பார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு நீங்க அவரிடத்துல போகல, நாளைக்கு இருப்பாரா? இருப்பார். நாளைக்கு அவரிடத்துல போகல, நாளை மறுநாள் இருப்பாரா? இருப்பார். நாளை மறுநாள் போகவில்லை, அடுத்த வருடம் இருப்பாரா? இருப்பார். ஆனா அவர் இருப்பார். கடைசியில் ஒரு நாள் நாம் இருக்க மாட்டோம், என்ன பண்றது? அப்புறம் எங்க போறது? நம்ம என்ன சொல்லுவோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆண்டவரே, நாளைக்கு அவர் இருப்பாருங்க, நம்ம எங்க இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, இன்றே ரட்சணிய நாள். சொல்லுங்க, இன்றே ரட்சணிய நாள். ஆமோஸ் 5:6 சேர்ந்து படியுங்கள், தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பதற்கு ஒரே வழி கர்த்தர் தாங்க. பிழைக்கணும்னா ஒரே வழி யார் தான்? பக்கத்துல இருங்க, பார்த்து சொல்லுங்க. பிழைக்கணும்னா ஒரே வழி ஆண்டவர்னு சொல்லியிருக்க. சத்தமா சொல்லுங்க, அப்ப எனக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? பக்கத்துறங்களை பார்த்து சொன்னாங்க, என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டர் விளைக்கிறோம்னா ஒரே வழி கர்த்தர் தான், என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க என்னை பார்த்து சொல்றாங்க. நல்லதான், நீங்க என்னை பார்த்து சொல்றது நல்லதுதான். இல்லை எனக்கு யார் சொல்றது? நானே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லா விசுவாசிகளையும் சேர்ந்து என்னை பார்த்து சொல்லுங்க. விளைக்கிறோம்னா ஒரே வழி கர்த்தர் தான் பாஸ்டர்னு சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இந்த புது வருஷத்தில் நீங்களும் பிரசங்கம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரல ஆண்டவர். நானாச்சும் விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க. சேர்ந்து படியுங்கள். 2:15:2 சேர்ந்து படிக்கலாமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வசனத்தை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னு சொன்னா
நான் தேடுனா கண்டடைவார் அப்படிங்கறத விட வேற ஒரு வாக்குத்தத்தை என்னங்க வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல வேற ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தேவையே இல்லை. இந்த வருடத்துல நீங்கள் கர்த்தரை தேடுவேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் தேடணும். யார் மாதிரி தேடக்கூடாது? சவுல் மாதிரி தேடக்கூடாது. சவுல் வந்து தேடுனான். எப்படி தேடுனான்னு சொன்னா மேம்போக்கா. நம்ம ஆட்கள் அப்படித்தான், சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அப்படியே இருப்பாங்க. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு போனால் நாலு கை தட்டணும் அவ்வளோதான். அந்த சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணணும்? ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று போடணும், இப்படி இப்படி ஒன்று போடணும் அப்படிம்பாங்க. அந்த சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணணும்? ரெண்டு மெழுகுவர்த்தி கொண்டு போகணும். ஒரு சர்ச்சுக்கு போனால் கை தட்டணும், இன்னொரு சர்ச்சுக்கு போனால் மெழுகுவர்த்தி கொண்டு போகணும், இன்னொரு சொன்னால் முக்கோணம் போட்டு வந்துடலாம். சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா, கர்த்தரை தேடினா போதும், சர்ச்சு வாசப்படி முடித்தா போதும். வாசப்படி வந்து தட்டு நல்லா கும்பிட்டு வருவாங்க, போயிடுவாங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மெழுகுவர்த்தி வச்சும் பிரயோஜனம் கிடையாது, முக்கோணம் போட்டும் பிரயோஜனம் கிடையாது, கைதட்டியும் பிரயோஜனம் கிடையாது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்துப்பார். கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே இந்த வேதமும் சாட்சி ஆகமும் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? திரும்ப இந்த வசனத்தை சேர்ந்து படிங்க, பார்க்கலாம், சத்தமா படிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எழுமி நிற்போம். பிரதர் ரமேஷ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். எல்லாரும் எழுமி நிற்க கண்களை மூடுங்க. எல்லாரும் எழுமி நிற்க கண்ணை மூடுங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு தருணம். இது மிக மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று விளையாட்டை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உலகத்துல நடைபெற்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கண்ணார பார்த்தோம், காதார கேட்டோம், உணர்ந்தோம். விஷயம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். யார் கையில இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, உங்களுடைய ஜப வாழ்வு, உங்களுடைய பரிசுத்த வாழ்வு, உங்களுடைய வேதத்தை படிக்கிற அந்த வேதத்தினுடைய வாழ்வு. ஊழியக்காரன் கையில கிடையாதுங்க, எந்த ஊழியக்காரன் கையிலும் கிடையாது, எந்த பாஸ்டர் கையிலும் கிடையாது, எந்த திருச்சபையினுடைய கையிலும் கிடையாது. உங்களுடைய வாழ்வு உங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டீர்கள். ரெண்டு வருஷமா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வழக்கமாய் சென்று ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டது, திருச்சபைகள் மூடப்பட்டது. நீங்கள் வழக்கமாய் போய் அனுபவிக்கிறதான உபவாச கூட்டங்கள் நிறுத்தப்பட்டன, குருசேட்ஸ் நிறுத்தப்பட்டது, எழுப்புதல் கூட்டங்கள் தடை பெற்றன, எத்தனையோ உபவாச ஜபங்கள், வேத பாடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. இது எதை உங்களுக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்தி விட்டது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இனி நீங்கள் திருந்துவமாக ஒரு கட்டடங்களிலே கூடுகிற ஒரு ஆலயத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, இல்லாவிட்டால் ஒரு பாஸ்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இல்லாவிட்டால் யாராவது ஒரு ஊழியக்காரரையோ கூடுகைகளையோ நம்பி பிரயோஜனம் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை, எவ்வளவு மோசமாக போகிறது என்று தெரியவில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உங்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் கர்த்தரை தேடுவேன், நான் குடும்பமாய் கர்த்தரை தேடுவேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கர்த்தரை தேடுவேன், தேடினால் கண்டுபிடிப்பேன், சவுலை போல தேட மாட்டேன், தாவீதை போல தேடுவேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இன்பகான தேசமதை சொல்வோம். கண்களினால் காண்கிறேனே, இன்பகானதை திருக்கரத்தா
தாங்கி என்னை நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ மறைந்திடுமே. குயவன் கையில் அப்பொழுது நீ புத்திமானாய் இருப்பாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வார்த்தை இல்லாத உலகம் வெறுமையான உலகம். வார்த்தையோடு நீ இருப்பாய் என்னால் நிச்சயமாக நீ ஜெயம் பண்ணுவாய். ஆமென். அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்டோம். ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உலகம் புதிய ஆண்டை நோக்கி ஆரவாரத்தோடு எதிர்பார்க்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனமாக நீங்களும் நானும் வார்த்தையோடு நிற்கிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், கருணியத்தினால் உன்னை எழுத்து தந்தேன். வார்த்தைக்குள்ளான ஒரு வாழ்வு மனுக்குலத்தில் கையளிக்கப்பட்டது என்பது இன்னும் அநேகர் அறியாத உலகத்திலே, அநேகருக்கு வேடிக்கையான ஒரு உலகத்திலே ஜீவனுள்ள வார்த்தையோடு ஆண்டவரே இந்த பகலிலே காத்திருக்க கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரே, சந்ததி சந்ததியாக எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் கற்பத்தில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே அவைகளெல்லாம் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையவே பற்றி கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. அநேகர் வார்த்தையாக மாறிப்போனார்கள். ஆண்டவரே அந்த ஜீவ பயணத்தில் நாங்களும் கர்த்தரோடு இசைந்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். உம்மை தேடுகிற ஜனமாக இருதயம் மகிழும் ஜனமாக வாழ்ந்துவிட பலன் தாரும். இப்போதும் ஜீவ அப்பமாகிய ராப்போஜனத்திலே திருப்பந்தியிலே நாங்களும் சேர்ந்து உம்முடைய சரீரமாக நாங்கள் மாறி மறுரூபப்பட்டு உலகத்துக்கு சுடர்களாக வெளிச்சமாக விடியற் காலத்தின் வெளிச்சமாக வாழ்ந்துவிட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் கூடியிருக்கிற திருச்சபையை நீ கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க எங்களை பயன்படுத்துங்க. இந்த திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நாங்கள் பொய்யான உலகத்திலே பொய்யான வார்த்தைகளை நம்பாமல் ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைகளை நம்பி அவைகளிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். ஆண்களும் பெண்களும் கைகளை உயர்த்தி நின்று கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபியாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.